ஒரு விருந்து வைத்து அந்த சகோதரர்களை பள்ளிவாசல் அழைத்து, பள்ளிங்கிறது பெருமானார் காலத்தோட பல்கலைக்கழகமா இருந்தது போச்சு. இப்ப 4 வயசானவங்களுடைய ரெஸ்ட் ஹவுஸ் போச்சு. ஒரு பள்ளிவாசல் என்பது முந்தையெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கையில ஒரு வாள் இருக்கும், மிம்பர் ஒரு படி இருக்கும், பெருமானார் கையில் ஒரு வாளும் ஒரு கையில் திருக்குரான் ஷரீஃபும் இருக்கும், எடுத்து விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த மரபு இன்று அரபு நாட்டிலும் கேரளாவின் பல பகுதியிலும் கடையநல்லூரில் ஒரு சில பகுதிகளிலும் கடைபிடித்து வருகிறார்கள். இப்போ எல்லா பள்ளியிலும் ஒரு கட்டை இருக்கு, அது மறக்காம செஞ்சு வச்சிடறாங்க. பெருமானார் காலத்துல அவருடைய கடைசி ஹஜ் முடிச்சிட்டு வந்து நோய் கொண்டிருந்த போது, வஃபாத்துக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அங்கிருந்த ஒரு அபிசீனிய ஆசாரிய கூப்பிட்டு, என்னால நின்று ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ண முடியல, ஒரு உக்காடுற மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுத்தார். ஒரு சின்ன முக்கால் இருந்துச்சு, அதை வேண்டான்ட்டார். ஒரு 3 அடி கொண்ட ஒரு படிக்கட்டு செஞ்சு வச்சார். 1 அடி 2 அடி ஏறுவார் பெருமானார், 1 அடியில் உட்காந்துக்குவார் முதல் படியில, 2வது படியில கால் வச்சுக்குவார், 3வது படி சும்மா இருக்கும். அத பாரசீக வஃபாத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி செஞ்சு வச்சார். உடனே இந்த முக்காலிய உடைச்சு தூள் பண்ணி புதைச்சிரு, இல்லைன்னா இதை நாளைக்கு புனித ஸ்தலம் ஆக்கி போடுவான். அந்த முக்காலிய அதை தன் முன்னாலேயே அதை உடைச்சு அதை புதைக்க வச்சுட்டார். வயது முதிர்ந்திருந்ததுனால, தளர்வா இருந்ததுனாலையும், உடல் நோய் கொண்டதாலையும் மெதுவா படிக்கட்டு ஏறி போனார். வாழை தூக்கி பிடிக்க முடியல. அங்கே ஒரு சஹாபா வயதானவர் தன் வயதான துணைக்காக ஒரு தடி வச்சுட்டு வந்தார். அதை தூக்கி பெருமானாருக்கு இப்படி கையில கொடுத்தார், கை வச்சுக்கோங்க பெருமானாரு. பெருமானார் ஒரு தடியில கை வச்சுக்கிட்டார். இது கடைசி நாள் நடந்த கடைசி சம்பவம், கடைசி நாள் நடந்த கடைசி சம்பவம். மெதுவா பெருமானார் ஏறினாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்லயே அஜரத்து மெதுவா ஏறாரு படிக்கட்டுல, அதே மாதிரி கட்டையை கையில குடிச்சுக்கிறார். இவைகள் எல்லாம் கூட சுண்ணத்துக்கள் தான். அதில் நீங்கள் காட்டுகிற தீவிரம், அதில் நீங்க பள்ளியாசல சிரிக்க கூடாது, அதில் நீங்கள் காட்டுகிற தீவிரமும் அக்கறையும் பெருமானார் வாய் விட்டு சிரிச்சதில்லை. மொத்தமே அவங்க வாழ்க்கையில 21 முறை புன் சிரித்திருக்கிறார். 21 முறை ஸ்மைல், உதடுபடி பல்லு தெரியாம சிரிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி பல்லு தெரியற மாதிரி சிரித்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு அது கூட லேசா தான். பெருமானார் அவர்கள் 23 முறைதான், 21 முறைதான் ஸ்மைல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. அப்போ சாதாரண சுண்ணத்துக்களில் மிக தீவிரமாக அக்கறை காட்டுகிறீர்கள். மிக பெரிய பரலான கடமைகளில் இஸ்லாமியர்கள் நீங்கள் கவனமே செலுத்துவது. சின்ன சின்ன சுண்ணத்துக்கள்ல ரொம்ப ரொம்ப தீவிரமா, அது ஒரு கட்டாயப்படுத்தி கட்டை எல்லாரும் கையில கொடுத்தாங்க. எல்லாரும் பள்ளியாசிலையும் பார்த்தா ஒரு கட்டாயமும் 3 படிக்கட்டும் இருக்கும், ஒரு கட்டை ஒண்ணு இருக்கும், ஆசா கோலும்பாங்க. என்ன சகோதரர்களே, சரித்திர சம்பவம், பெருமானார் இது மாதிரி பிடிக்க சொன்னாரா, தீவிரமா இருக்கிறீர்கள். 1716 இடத்துல மார்க்கத்திற்கான யுத்தங்கள் பற்றியும் ஜிஹாது பற்றியும் சொல்லி இருக்கிறது. சரி, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய சொல்லி பெருமானார் சொல்லி சென்றார்களே, பெருமானாரும் சொல்லி இருக்கிறார், இறைவனும் சொல்லி இருக்கிறான். இஸ்லாம் என்பது இட் இஸ் ஃபார் என்டையர் மேன்கைண்ட், மனித குலம் முழுமைக்கும் இறங்கிய ஒரு மார்க்கமே ஒழிய முஸ்லிம்களாகிய நீங்கள் பொட்டியில் பூட்டி வைப்பதற்காக பிறந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது உங்களுடைய பொட்டியிலும் தொப்பிக்குள்ளும் மட்டும் வைத்துக் கொள்வதற்காக பிறந்த ஒரு மார்க்கம் அல்ல. இது கிட்டாத எட்டாத சைத்தானின் பிடியில் உள்ள அத்தனை வேரையும் எடுத்துச் சென்று போதிப்பதற்காக, வாளோடு போர் புரிந்தாவது இதை போதிக்க வேண்டும் சகோதரர்களே. இது மார்க்கம் என்பதை மறுத்துச் சொல்ல யாருக்கும் ஆதாரம் இல்லை. அது தெரியும், இருந்தாலும் செய்ய மறுத்து.